வணக்கம் சற்று முன்னிலை முக்கிய தகவல் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது அது எல்ல புதிய அறிவிப்பில் தான் நாம இப்போ பிரீஃபாக பாப்புறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தவறு கூட தேவை நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் நான் அப்படின்னு வீடியோ உங்களுக்காகவும் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்காக போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடைகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுபானங்கள் விலை வந்து நம்மளுக்கு உயர்த்தப்பட்ட அதாவது மது பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதோட விலை வந்து நமக்கு உயர்த்தப்பட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சரக்குகள் அதாவது வெளிநாட்டு மதுபானங்கள் பானங்கள் பார்த்தீங்கன்னா விலை வந்து பத்து ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு உத்தரப்பட்டாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு புதிய அறிவிப்பு என்னென்ன பட்டியல் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா நீ இப்போ நீங்கள் வந்து மது கடையில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மது பானங்களை சில்லறையே வாங்காமல் நீங்கள் அதிகமாக நீங்கள் வாங்கினா கட்டாயம் உங்களுக்கு மது பானங்கள் விற்கப்பட மாட்டாது அதாவது இப்போ ரீசெண்டாக என்னென்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு நம்ம கரெக்டாக பார்த்தலாம் இது குறித்து டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா டாஸ்மார்க் கடையில் வந்து நம்மளுக்கு சில்லறை விற்பனை கடையில் மொத்த விற்பனை செய்யக்கூடாது அதாவது சில்லறை விற்பனை கடைகளில் நம்ம மொத்தமாக வந்து வாங்கக்கூடாது அவ்வாறு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது வாடிக்கையாளர்களுக்கு உரிய ரசீது வழங்க வேண்டும் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்று மாவட்ட மேலாளர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இதனை கடைபிடிக்காத ஊழியர்கள் மீது துறை ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்

இருக்காங்க அதாவது விலைப்பட்டியல் அப்புறம் அவங்களுக்கு எத்தளவுக்கு நம்மளுக்கு பாட்டில் வாங்கியிருக்காங்க எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ரசீது கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த மதுபான கடை வந்து நம்மளுக்கு இயக்க வேண்டும்னு சொல்லிக்கோங்க இது எல்லாமே ஒரு முக்கிய அரிப்பாக எடுக்கப்படுங்க அதே போன்ற ஈபோ ரீசண்ட்னா டாஸ்மாக் கடைகளை மதுபானங்கள் விலை வந்து உயர்த்தி வழங்கினேன் அப்படின்னா கட்டாயம் அங்கு அவங்க மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கும் இப்போ ரீசன்ட்டை பார்த்தீங்கன்னா தமிழக அரசே ஒரு புதிய அரிப்பு எடுத்துருக்குங்க இதன் படி பார்க்கும்போது நீங்கள் வாங்குகிற டாஸ்மாக் கடைகளை ஏதாவது விலைப்பட்டியல் இல்லாமல் அவங்க அவங்க வந்து 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 அதிகப்படுத்தி கட்டாயம் நடவடிக்கை எடுக்கலாம் அதே போன்ற நீங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை வந்து நமக்கு உயர்த்தப்படாம கட்டாயம் அவங்களுக்கு ஏற்றவாறு விலை வந்து விற்க சொல்லி புதிய அறிவிப்பு இருக்காங்க இது எல்லாமே ஒரு முக்கிய அறிப்பை விடுக்கப்பட்டிருக்காங்க நன்றி வணக்கம்